செவ்வாய்க்கிழமை ஆஸ் யூஷுவல் எனக்கு மட்டும்தான் லஞ்சு, கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும் இனிமேல் அப்படின்றதுக்காக சாதம் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெஜிடபிள் போட்டுட்டு அதையே நம்ம சைட் டிஷ்ஷாகவும் மெயின் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். தேவையானது என்ன சமைக்க போகிறனோ அது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, குடமுளகா வந்து கொஞ்சம் அப்படி குழம்பு மாதிரியும் இல்லாமல் ஃப்ரை மாதிரியும் இல்லாமல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். குடமுளகா பசங்க இல்லாத போது சமைச்சிக்கணும் அப்படின்னா, ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த குடமுளகா ஏனோ தெரியல பிடிக்கவே மாட்டேங்குது, ஆனால் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ரெடி பண்ணுறேன். எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த குடமுளகா ரொம்பவுமே பிடிக்கும். அதாவது இது இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி பூரிக்கு அதுக்கெலாம் தொட்டுக்கிட்டாக்கோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் போட்டு வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குடமுளகாவையும் போட்டு வதக்கின பிறகு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு, நான் ஆஸ் யூஸ்வல் ஒரு பொடி, அதை திருப்பி திருப்பி சொன்னால் போர் அடிக்கும், நான் அரைச்சி வச்ச பொடி தான். ஸோ அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் அதையுமே ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் கூட தண்ணியே விடலை, அப்படியே மூடி போட்டு அந்த ஆவியிலேயே வந்துருச்சு. அவ்வளவுதாங்க, கொஞ்சமாக ரைஸு கொஞ்சம் நிறைய வெஜிடபிள் அவ்வளவுதான். ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா ரைஸை விட வெஜிடபிள் ஜாஸ்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் சாப்பிடணும் இனிமேல் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ரெடி பண்ணினது, அவ்வளவுதான். ஸோ வெனஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா என்ன வெஜிடபிள் அப்படின்னா ப்ரொக்கோலி. நான் ஆல்ரெடி எல்லாமே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஜஸ்ட் வாஷ் பண்ணி குக் பண்ண ரெடி பண்ணிடுறேன். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நேற்று வந்து அதாவது டியூஸ்டே வந்து குடமுளகா, வெனஸ்டே வந்து ப்ரொக்கோலி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆஸ் யூஷுவல் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கடாயில் ஃபஸ்ட்டு அந்த ப்ரொக்கோலியை வேக வைக்கலாம் அப்படின்னும் போது தான் ஸ்டவ் ஏனும் தெரியல எரியவே இல்லை. சரி அப்புறம்தான் சிலிண்டரை பார்த்தேன், ஓகே இதுக்கு மேலெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு. ஸோ டேட் பார்த்தீங்க அப்படின்னா 26/9 போட்டிருந்தேன். ஆல்மோஸ்ட் 10/11/12/1/7 அன்றைக்கி நான் மாற்றினேன், அது ஒரு 10 டேஸு 130 டேஸ் வந்திருக்கு. நார்மலாக வந்து ஒரு 60 டேஸ் வரும். ஸோ இப்போ ரெண்டு பேருமே அவ்வளோவா மருமக சுத்தமாக இங்கே இல்லை, பையனும் வந்து வந்து தான் போகிறான் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாள் வந்தது. ப்ளஸ் நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வும் யூஸ் பண்ணுவேன், ஹீட் பண்ணுறதுக்கு வந்து நான் அந்த எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுவேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ நாள் வரும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இதுதான் கேஸை மிச்சப்படுத்தணும் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கும் நமக்கு ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொக்கோலியை சிலிண்டர் மாற்றிட்டு அதுலேயும் டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ரொக்கோலியை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டரை மாற்றிட்டு ப்ரொக்கோலி வெந்த பிறகு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும். ஸோ முதல்ல வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நான் வந்து எப்போவுமே எல்லாத்துக்குமே வந்து நான் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிப்பேன், எனக்கு அந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கும் நல்லதும் கூட அப்படின்றதுக்காக. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு அந்த தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒரு சின்ன ஸ்பூனில் தான் போட்டேன். அடுத்தது தனியாத்தூள். ஸோ அது ரெண்டுத்தையுமே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா ப்ரொக்கோலி, அதனால் அதையுமே கொட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த டேஸ்ட்டுமே வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், சீரகம் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணி பாருங்கள், அது உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டுமே கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் நமக்கு. ஸோ வெனஸ்டேவும் ஒரு ஹெல்த்தியான லஞ்சு, அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு முந்தின நாள் பாத்திரத்தை அது அப்படியே இருந்தது அது எல்லாத்தையுமே அதாவது அந்தந்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸோ சிங்கில் இருக்கிற பாத்திரங்களை முதல்ல தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன அப்படின்னா பூஜை பாத்திரங்கள் தான் நான் தேய்க்க போகிறேன் வெனஸ்டேவே. ஸோ வியாழக்கிழமையிலேருந்து பூஜைகள் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வியாழக்கிழமை ஒரு பூஜை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். வெள்ளிக்கிழமை ஆஸ் யூஸ்வல் தை வெள்ளி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய அத்தை வந்து அதாவது என்னுடைய மாமியார், ஸோ அவங்க மாமியார் அதாவது எங்கள் மாமாவோட அப்பாவுக்கு முதல் வைஃப் வந்து இறந்துட்டாங்க, செகண்ட் வைஃப் தான் வந்து என்னுடைய மாமனார். அதனால எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க
இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து புடவை வச்சு கும்பிடுவாங்க. அதாவது அவங்க அத்தை வச்சு கும்பிட்டு இருந்தாங்க, அதனால இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் எனக்கு சொன்னாங்க, தை வெள்ளியில் ஏதாவது ஒரு வாரத்தில் இந்த மாதிரி புடவை வச்சு கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இந்த வாரம் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதுவும் ஒரு முக்கியமான பூஜை, அதுக்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முதல்ல அந்த பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்காக இந்த பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு பூஜை ரூம்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு கிச்சன் மேடை மேலே வச்சுருக்கேன். ஸோ எல்லா விக்கிரகங்களுக்கும் ட்ரெஸ் போட்டிருப்பேன், அதை பார்க்கவே ரொம்பவுமே அழகாக இருக்கும். அதுதான் எல்லாத்தையுமே முதல்ல எடுத்து வச்சிருவேன், விநாயகர், அதுக்கப்புறம் வலம்புரி சங்கு. இந்த வலம்புரி சங்கில் இந்த அரிசிங்கெல்லாம் இருக்கு இல்லையா, வலம்புரி சங்க ஒரு தட்டில் அரிசி போட்டு அதுக்கு மேலே தான் வலம்புரி சங்கு வைப்பேன். இந்த கிண்ணம் வந்து வேல் வைக்கிறதுக்கு, ஸோ வேலும் கீழே வைக்கிறது இல்லை, இந்த மாதிரி ஒரு அரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே வேல் வைக்கிறது. ஸோ இந்த அரிசியெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போவாவது நாய்களுக்கோ இல்லை மாடுகளுக்கோ சாதமாக வச்சு தயிரோ பாலோ ஊற்றி அந்த மாதிரி நான் கொடுத்துட்றது, அதுதான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். மகாலட்சுமி தாயார், அந்த குட்டி குட்டி மாலைகள் பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்கும். அடுத்தது விநாயகர். நான் ஆக்சுவலி உள்ளங்கை அளவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, விரல் அளவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால கொஞ்சம் சின்னதாக வாங்கினேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வாங்கியிருக்கலாம், அதாவது உள்ளங்கை சைஸ் அளவுக்கு வாங்கினா ரொம்ப நல்லது, அதுக்கு மேலே தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த வெள்ளி ராக் மாதிரி இருக்கிறது வந்து குட்டி விளக்கு வைக்கிறதுக்காக, அதை நான் வந்து குட்டி குட்டியாக வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இது டீப் கிளீனிங் தான், ஏன்னா நான் எப்போவுமே தொடச்சிடறது ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறது. ஸோ இந்த தடவை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து வச்சுருக்கேன். அந்த மனைகள், அதுக்கப்புறம் நான் எங்கள் அத்தை வந்து நடு வீட்டில் வைப்பாங்க, ஸோ அதே தான் அதை நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதை பண்ணுறது. இந்த மனை வந்து எல்லா விக்கிரகங்களும் வைக்கிறதுக்கு, சிவனும் நந்தியும் வந்து நான் முக்திநாத் போயிருக்கும் போது அந்த ஸ்படிக லிங்கமும் நந்தியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து இந்த ரெண்டு, ஒன்று என்னோட ஆஃபீஸ் கொலை கொடுத்தது, இன்னொன்று என் மருமகளோட ஆஃபீஸ் கொலை கொடுத்தது. ஸோ கிருஷ்ணர், சாய்பாபா, அதுக்கப்புறம் அந்த மாலைகள் எல்லாத்தையுமே அலசி போட்டுவேன். சும்மா அப்படி, அதாவது தண்ணி பட்டா போகிறோம் அவ்வளோதான், ரொம்ப தேய்ச்சி எல்லாம் பண்ண முடியாது. அடுத்தது விக்கிரகங்களோட ட்ரெஸ்ஸுங்க, அதையுமே வந்து நான் சும்மா என்னைக்காவது ஒரு நாள் விம் அப்படி லேஸாக போட்டுட்டு கையில் கசக்கி அப்படி அலசிடுவேன். இன்னைக்கு வந்து வெறுமனே இதை நான் அலசி போட்டேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வெள்ளி பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வெள்ளி பாத்திரங்கள் சிங்கில் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்பவுமே டயர்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த பூஜை ரூமே எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் தான் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பூஜை ரூமை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணேன். ஸோ நான் பூஜா ரூம் டூர் வந்து இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் போடுறேன், ஏன்னா எல்லாத்தையுமே என்னால் ஒரே நாள் வீடியோ எடுக்க முடியல. அதனால் காஃபி போட்டு ரிலாக்ஸாக ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் காஃபி போட்டு பால்கனியில் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வெள்ளி பாத்திரங்கள் நான் எப்படி தேய்ப்பேன் அப்படின்னா, வெறும் சபினா வெறும் கையால் தான் நான் தேய்ப்பேன். இந்த மாதிரி ஓரத்தில் ஏதாவது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் இந்த டூத் ப்ரஷ் இருக்குது இல்லையா அதில் போட்டு தேய்க்கிறது. புது ப்ரஷ் தான், ஒரு ஒரு தடவையும் நான் புது ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஓரத்தில் இருக்கிறத இந்த மாதிரி ப்ரஷ்ஷை போட்டு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், வேலையும் ஈஸியாக முடியும், நல்லா பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு காலிங் பெல் அடித்தாங்க, நம்ம வீட்டுக்கு இந்த நேரத்துக்கு யார் காலிங் பெல் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். நான் வரும்போது அவங்க வந்து அந்த இப்போ தான் மேரேஜ் ரிசப்ஷன் ஆச்சு, நான் முந்தின வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அந்த கல்யாணத்துக்கு அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட அப்படியே பேசிகிட்டே இருந்தேன், ரோவரை பற்றி விசாரித்தேன். ஏன் அப்படின்னா அவங்க பிஸியாக இருப்பாங்க, அதனால் நான் போகலை, அவங்க ஏனோ தெரியல வெளியில் வரல. ஸோ அவங்க போன பிறகு அதுக்கப்புறம் பித்தளை பாத்திரங்கள். பித்தளை பாத்திரங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா, பித்தளை அந்த செப்பு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு லெமனும் உப்பும் போட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நான் வெறும் கையிலேயே தான் தேய்ப்பேன், நார் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி சந்தில் ஏதாவது இருக்கிறது வந்து அந்த டூத் ப்ரஷ் கொண்டு தேய்ச்சிருவேன், அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையுமே தேய்ச்சி முடிச்சாச்சு, பூஜை ரூம்ல எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இந்த ருத்ராட்சமும் நான் பசுபதிநாத் கோவிலில் போகும்போது அந்த கோவிலில் கொடுத்தது. ஸோ பூஜை ரூமில் ஆக்சுவலி மூணுமே யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்வாங்க, மூணு பொருட்கள் செம்பு வெள்ளி பித்தளை, இந்த மூணுமே பூஜை ரூமில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்வாங்க.
ஸோ நான் வந்து வெனஸ்டே எதுவுமே மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறதில்ல அப்படின்றதுக்காக ஒரு சொம்பில் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்வாங்க எப்போவுமே. அதனால ஒரு சொம்பில் தண்ணி வச்சுட்டு பூஜை ரூமை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். வியாழக்கிழமை பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இப்போவே நான் இதை க்ளோஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து ஒரு 9:30 டைம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து இது நிலவாசலில் இருக்கிறது கஜலட்சுமி. இது வந்து முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வாசப்படிக்கு மேலே இருக்கும், இல்லை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ தான் யாரும் அதெல்லாம் நம்ம வைக்கிறது கிடையாது. அதனால நான் இதை பாரிஸ் கார்னரில் தான் வாங்கினேன். ஸோ இதை வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஸ்க்ரூவுமே கூட வந்து பித்தளையில் கொடுத்துருந்தாங்க, அதுதான் நிலவாசலில் வச்சுருக்கேன். இதுவுமே நான் பூஜை பாத்திரங்கள் தேய்க்கும் போது இதையுமே நான் அப்படி தான் க்ளீன் பண்ணுறது. அடுத்தது முக்கியமானது இந்த செப்பு குடம். இது என்னன்னு தெரியல, நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் கொஞ்ச நாளில் கலர் மாறிடுது. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான், லெமனும் உப்பும் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சபீனாவை வெறும் கையிலேயே போட்டு தேய்ச்சிட்டேன். அவ்வளோதான். பக்கத்துக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது, எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு தெரியல. நான் வந்து இந்த குடத்துக்கு மேலே இருக்கிற தட்டு கிளாஸு எல்லாமே செப்பில் தான் வாங்கியிருந்தேன். தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, சரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை வாங்கினேன். ஸோ கிச்சன் மேடையும் அந்த டைல்ஸும் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் நீம் லிக்விடும் கொஞ்சம் வினிகரும் கொஞ்சமாக அந்த வாஷிங் லிக்விடும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் டிப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே தொடச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் தொடச்சிடுறேன். ஸ்டவ் நார்மலாக எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும், ஏன்னா டெய்லியுமே நான் நைட்டில் இந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணுறது. ஸோ கிச்சனில் நைட்டில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு தான் நைட்டில் படுக்கிறது, அது என்னோடய பழக்கம். ஸோ ஸ்டவ்வை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் மேடே அந்த சைடில் டைல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் துடைக்கும் போது ஆக்சுவலாக அந்த சுவிட்ச் போர்டையும் சேர்த்து நான் தொடச்சிடுவேன். ஸோ க்ளீனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சுவிட்ச் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சமைக்கும் போது நம்ம சமைக்கிற கையால் அப்படியே எல்லாத்தையும் தொட்டோம் அப்படின்னா அதுவுமே வேலை எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதனால எப்போவுமே நான் துணி வச்சுப்பேன். ஸோ டக்கு டக்குன்னு அப்படியே அந்த துணியில் தொடச்சிட்டு தான் அடுத்தது நான் தொடுவேன். அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த க்ளீனிங் எல்லாமே. ரொம்ப க்ளீன் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டி இருக்காது. நான் ஆக்சுவலாக விக்கிரகங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸு எடுக்கும்போது கூட நமக்கு வந்து எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு சாரீ எடுத்தால் வந்து நான் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேனோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒரு ஒரு விக்கிரகங்களுக்கும் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வியாழக்கிழமை பூஜை அன்னைக்கு அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதோட கண்டினியூவேஷன் கூட அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கிச்சன் மேடை அந்த டைல்ஸு அந்த விண்டோஸில் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷிங்க்கையும் வாஷ் பண்ணிடுறேன். ஷிங்க்கும் எப்போவுமே நார்மலாக க்ளீனாக தான் இருக்கும். இந்த டைல்ஸ் மட்டும்தான் ரொம்ப ரேராக நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது. ஸோ அதை இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், அதை நான் பண்ணியாச்சேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பூஜா வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்ஸ். பை.